எத்தனையோ இயக்குநர்கள் இருந்தாலும் தனக்கென்று ஒரு தனி பாணியை அமைத்து உலகத்திலே ஒரு இயக்குனர் நகைச்சுவையாய் இவ்வளவு அழகாக சொல்ல முடியும் என்று சொன்னால் திரைக்கதையிலே உலகத்தை விஞ்சுகிற ஒரு அற்புதமான இயக்குனர் ஐயா கே பாக்யராஜ் அவர்களுக்கு பெரிய அரங்க நிறைந்த கரகோஷம் கொடுக்கணும். நான் அது மட்டும் இல்லைண்ணா, அண்ணா இது கொஞ்சம் சவுண்ட் வைத்தங்கோ, எல்லோ கலர் சட்டை. ஆமாம் அண்ணே, அது மட்டும் இல்லை, முதல் முதல்ல நான் சார் கூட பேசின பட்டிமன்றம் கிட்டத்தட்ட 2 க்ரோஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சாதாரண பேச்சாளர்களை கூட மேடை ஏற்றி நம்ம என்ன கிண்டல் பண்ணாலும் அதை வாங்கி சிரிக்கிற ஒரே நடிகர், எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய கலைஞர் எங்களுடைய ஐயா பாக்யராஜ் சார் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இல்லை எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் அது பாட்டை சிரிச்சுக்கிட்டே என்னை விட்டாங்க அன்னைக்கு. அவர் இல்லை, அப்பையிலேருந்தே பெண்களை சிரிக்க வச்சே பழகினவர் அவர். ஹாய், தம்பி ஒரு பக்கெட் தண்ணியில மூஞ்ச கழுவி பாருங்க, நம்ம லெவல விட மோசமா இருக்கும். தங்கம் நல்லா ஏத்து மானிட்டு வை வச்சிட்டியா? ஆமா சூப்பர். அப்படியே என்னைய பாத்துக்கிட்டு விளங்கவே மாட்டேன். ஆனா உண்மையிலே சொல்றேனே, அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? என்ன அழகா தமிழ் படிச்சாரு பத்தியா? இல்ல உண்மையாவே ரொம்ப அருமையான சிறப்பு எதுனா, ஒரு போலீஸ்காரர் வந்து உண்மையாவே ஐயா அவர்கள் இவ்வளவு அழகாக அங்கேருந்து ஒரு சங்க நூல்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி நாடகம் எப்படி வந்திருக்குன்னு சொல்றாருன்னா, ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். காக்கி சட்டைக்குள்ள ஒரு பாரதியாரே ஒளிஞ்சிருந்தார். இல்ல அவர்லாம் நல்லா படிச்சிருக்காரு, அதனால அந்த போஸ்டுக்கு வந்திருக்காரு. நீ தான் 3 மார்க் வந்து முட்டை மார்க் வாங்கினியாம. என்ன சார் போயிருப்போன்னு அதையும் தாண்டி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குதுன்னா எல்லா ஊருக்கும் போயிருக்கோம். ஒரு 4 காவல்துறை நண்பர்கள் வருவாங்க, 5 பேர் வருவாங்க, 6 பேர் வருவாங்க. ஆனா இந்த ஊர்ல ஒரு 40-50 பேர் வந்திருக்காங்க. 10 குறைக்கு மேடையில 2 பேர் உட்கார்ந்தே இருக்காங்க. ஏன் என்ன யாராவது கடத்திட்டா? எந்த ஊர்ல நான் காண்டா மிருகத்தை கடத்தி இருக்காங்க? பெரிய காஜல் அகர்வால் கடத்திர போறாங்க. அண்ணே என்னன்னா இப்படி அசிங்கப்படுத்துற? இல்ல உண்மையதானே சொல்றேன். இங்க பாரு எவ்வளவு இளைஞர்கள் எங்களுக்காக வந்து செல்போன்னா டவர், நாமக்கல் இளைஞர்கள் எல்லாம் பவர். நீ என்னதான் கை தட்டினாலும் 5, 5, 10 எங்க பெண்கள் தாண்டா எப்பவுமே கெத்து. சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, எங்க பசங்களை யாரும் மிஞ்ச முடியாது. எப்படி பெண்கள்னாலே கண்ணியம், எங்களை கட்டினா தாண்டா உங்களுக்கே புண்ணியம். கட்டுறதுக்கே நாமக்கல் பையன் தாமா வரலாம். எங்களை மிஞ்சி யாராலே சார்? ஒரே வருஷம் கேக்குறீங்க, பெண்கள் மட்டும் நல்லா கை தட்டுங்க பாப்போம். சும்மா தட்டுமா இவர்? இவர ஏ பாட்டி தட்டு, எல்லா கிட்ட வந்து மூஞ்சிய காட்டுவேன். முடியலனாலும் பரவாயில்ல, எனக்காக தட்டு. 10 நிமிஷம் ப்ளீஸ், கருவா என் கலாய்ப்பான். ப்ளீஸ் கிளாப் மீ எல்லோ கலர் சாரி. இல்ல அவ்வளவுதான், ப்ளீஸ் அவ்வளவுதான், முடியாது. பாட்டி அசிங்கமா திட்டுது. மான கெட்டுச்சு. ஆனா ஒண்ணு சொல்லவா, இவ்வளவு பிச்சை எடுத்தீல, நாளா பிச்சை எடுக்க வேண்டாம். எங்க பங்காளிகள் எல்லாம் சொல்லாமலே கை தட்டுவாங்க. எங்க நானும் சொல்லாம கேப்பேன், தட்ட மாட்டாளுங்க. அதனாலதான் கேட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமானே, எல்லா ஊர்கள்லயுமே எப்பவுமே பெண்களுக்கு தானே எல்லாம் மதிப்பறியாதை. நாங்க ஆனா இன்னொரு விஷயம் நாமக்கல்ல மட்டும் சிறப்புனே என்ன தெரியுமா? வந்தோன்னு சொன்னாங்க, எல்லா ஊர்லயும் மாப்பிளைய குதிரை மேல வச்சு அனுப்புவாங்கல்ல கல்யாணத்துக்கு, இந்த ஊர்ல பெண்களவா குதிரை மேல உட்கார வச்சு அனுப்புவாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாப்பிளைய தாண்டி நாங்க தாண்டா எப்பவுமே கிங்கு. குதிரை மேல ஏறி ஓடுறோம். அப்ப யாவது தப்பிச்சுக்கங்க. நீங்க குதிரை மேல ஏறி போயிட்டீங்கன்னா நாங்க தப்பிச்சிருவோமே. ஆமா, கல்யாணம் பண்ணாம கடைசி வரைக்கும் சாமியாரா தெரிய போறியா? நான் தெரியாம கேக்குறேன். உனக்கு இந்த ஊருக்கு வந்து இறங்கின உடனே ஒரு பாட்டி வந்து என் கைய புடிச்சாங்கண்ணே. ஆமா, எல்லா ஊர்லயும் பாட்டி ஏன் தெரியுமா? உன்ட்ட வந்து பேசு. ஏன் ஒரு பா யாரு தலைவா? அது யாருப்பா? அந்த முத்துமணி மாலை அதை அவுத்து போடுப்பா.
முருங்கக்காய பறிக்கிற கேரக்டரா எனக்கு கொடுங்க சார். இன்னும் அத முருங்கக்காயிலே நெல்லு நான் பரவாயில்ல இருந்துட்டு போறேன். இரு என்னோட சேர்ந்து இன்னொரு முருங்கை அங்க இருக்கு போல இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் தெரியுமானே, எப்பவுமே பெண்களை ஏன் தெரியுமா நான் சிறப்பா பேசிக்கிட்டு இருக்கேன், பெண்கள்னாலே இந்த உலகத்துல மிகப்பெரிய பொக்கிஷம் ஏன் தெரியுமா, பெண்களை தெய்வத்தோடு ஒப்பிடுவாங்க. உண்மைதானமா, பெண்களும் தெய்வமும் ஒண்ணு. அப்புறம் ஏன் பொம்பளைங்களுக்கு பேய் பிடிக்குது? ஏன் பிடிக்குது? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. பேய்க்கு கூட இந்த மொகரக்கட்டையை பிடிக்கல, அதான் உண்மை. பேய்க்கு கூட நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இல்ல, என எனத்தோட சேருது. என எனத்தோட சேருதா? அதை தாண்டி ஒரு விஷயம் கேக்குறேன். நாம பேசுற மொழிய தாய் மொழிந்தனா சொல்லுவோம், பயப்படாம சொல்லு. நம்ம பேசுற மொழிய தாய் மொழிந்தனமா சொல்லுவோம், எங்கேயாவது தந்தை மொழின்னு சொல்றமா? நம்ம நாட்டை கூட தாய் நாடு தான் சொல்றேன், தந்தை நாடு சொல்றமா? ஓடுற நதிக்கெல்லாம் கங்கை, யமுனா, காவேரி, கோதாவரி போற பொம்பளை கேப்பேன். எங்கேயாவது ராமசாமி நதி, குவாய்ந்தசாமி குட்டை, பழனி பாதாள சாக்கடை, ராமரு காவா உருவாக்கும். ஆம்பளை பேரும் பொம்பளை பேரும் வைக்கிறதுக்கு நான் என்ன புரோக்கர் வேலையாடா பாத்துக்கிட்டு? நீ இந்த வேலை பாக்குறது புரோக்கர் வேலையா பாக்கலாம். அட பாவி. அதை தாண்டி ஒரு விஷயம் கேக்குறேன். இப்ப நாங்க எல்லாம் பஸ்ல போகும்போது பெண்கள் பக்கம் திரும்பி பாருங்களேன், உட்கார்ற பக்கம் பெண்கள் பூவையர் பாவையர் மகளிர் வளை கரங்கள் பத்தாவதுக்கு இங்கிலீஷ்ல உமன் எழுதியிருப்பான். திரும்பி இதுக்கு முகரக்கட்ட உட்கார்ற பக்கம் பாருங்க, திருடர்கள் ஜாக்கிரதை. அன்னைக்கு ஏன் புருஷன் ஓடி போய் உட்கார்றாரு, எட்டி பாக்குறேன், மனநோயாளி அமரும். குடும்பம் நடத்தி அப்படி ஆயிட்டாரு. ஆமா, இல்லையா சிஎம் ஆயிருக்க? நான் கேக்குறேன், பஸ் என்னைக்கு என் பஸ்ஸில் என்னைக்கு போய் பசங்க முன்னாடி ஏறிருக்காங்க? உள்ளே போக மாட்டான், படியிலே தொங்குவான். ஏன்னா உள்ளே இருக்க அந்த பொம்பை பிள்ளை சொல்லுவோம், எருமாடு எப்படி தொங்குது பாரு. நம்மளால் சொல்லுவான், எருமாடு உள்ளே வந்தால் பசுமாடு பஞ்சர் ஆயிரும், பரவாயில்லையா? அது ஒண்ணுதான் உங்களுக்குலாம் தெரியும். அதையும் தாண்டி ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்போ நீங்க 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினீங்க, யாராவது கேட்டாங்களா? யாராவது கேட்டு இன்கம் டாக்ஸ் வராதான்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான். 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினீங்க, பால் காய்ச்சதுக்கு என்னை கூப்பிட நீங்களே காய்ச்சி தின்னீங்க. சரி, வீடு கட்டி பால் காய்ச்சி முத முத வீட்டுக்குள்ள யாரை கூப்பிட்டீங்க? எல்லாம் பசுமாடுதான் கூட்டு போவாங்க. 6 அறிவுல மட்டும் இல்லக்கா, 5 அறிவுல கூட நமக்கு தான் மரியாதை. வீடு கட்டி பால் காய்ச்சும் போது பசுமாடுதான் போகும். இதுக்கெல்லாம் தட்டணும், என் வாயே பார்க்கப்படாது. என் மூஞ்சி என்ன புருஷன் போட்டாவையா ஒட்டி வச்சிருக்கேன், குருன்னு பாக்குறேன். இவளுகள்ட்ட கைத்தட்டு வாங்குறதுல எனக்கு 2 கிட்னி பைலியரா போயிரும்டா. தட்டு ப்ளீஸ். ஆமா போமாங்கட்டு. இல்ல, ரெடியா தான் இருக்காங்க எங்க பசங்க, ரெடியா தான் இருக்காங்க. அவன் தான் வந்ததுல இருந்து ரெடி ஆயிட்டான். உண்மையிலேயே வீடு கட்டி பால் காய்ச்சும் போது பசுமாடு தான் போகும். எந்த ஊர்லயாவது கேல மாடு இல்ல இந்த எரு மாடு ஏதாவது ஒண்ணு உள்ள போயிடும். சாதாரண வாசல்ல தான் பசுமாடு வரும், வாடி வாசல்ல எங்க காளமாடு தான் வரும். நீ ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற, அப்பத்துல இருந்து கை தட்டிட்டே இருக்க. ஆனா அந்த காளையை அடக்கணும்னா கூட என்ன மாதிரி அழகான பொண்ணுங்க அப்படி சுத்தி நின்னாதானே அடக்குவானுங்க. அது நல்ல பிகருக்காக உயிரை விடுறது, உன்ன மாதிரி மொக்க பிகருக்கு எல்லாம் விட மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? அது தெரியுமா உன்ன? என்ன, சூப்பர் பிகர் எல்லாம் சும்மா தான் உட்கார்ந்துருக்கு, அட்டு பிகர் தான் அறந்தாங்க. நீ சமாரி அல்டாப்பா தெரியுது. ஒரு பொருளை கூட பொம்பளை பிள்ளைங்க மாதிரி சரியா பாத்துக்க முடியாதுங்க. பெண்கள் மட்டும்தான் ஒரு பொருளை கூட பொக்கிஷம் வைப்பாங்க. ஒண்ணு இல்லங்க, இது ஒரு திருவிழா மாதிரி போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பொம்மைய வாங்கிட்டு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை கையில கொடுங்களேன், அந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுவோம்? அந்த பொம்மைக்கு தலசீவி பூ வச்சு பொட்டு வச்சு டிரெஸ் போட்டு சாதாரண பொம்மைய கூட மகாலட்சுமிய மாத்துறது எங்க பொம்பளை பிள்ளை. உண்மைதானம்மா? அதே பொம்மைய உட்காந்துருக்க மாதிரி வண்ட கூட 10 நிமிஷத்துல தலைய பிப்பான், 5 நிமிஷத்துல காலை கட்டிடுவான். எனக்கு எல்லாம் 4.5 வயசுல ஒரு மயம் இருக்கான். என்ன பொம்மைய கூட நெஞ்ச பிரிச்சு உள்ள எட்டி பார்த்து ஒண்ணும் இல்லம்பா. ஒரு பொருளை கூட அவங்களால ஒழுங்கா பாத்துக்க தெரியாது. அப்படி இல்ல, அப்படி தப்பா பேசாதமா. அப்படி பிச்சு பார்த்துதான் அப்துல் கலாம் மாதிரி விஞ்ஞானி ஆமாம். எந்த ஐயோ பொய்யிடா, அப்துல் கலாம் எப்படா பொம்மையை பிக்க சொன்னாரு? ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் கேக்குறேன், என்னைக்குமே குடும்பத்தை உருவாக்குறது பெண்கள் மட்டும் தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, வம்சத்தை உருவாக்குறது எங்க ஆம்பளைங்க தானா? முதல்ல புருஷன்னா யாரும் தெரியுமா? யாரு புருஷன்? புருஷன்னா யாருக்கா? யாரு புருஷன்?
இது வரைக்கும் கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன். பாக்யராஜருக்கு மட்டும் தெரியும், நான் சொல்லியிருக்கேன். அவர் தான் நமிதாவை நாலு தடவை கட்டிப்பிடிச்சார். அந்த வாய்ப்பு அவருக்கு மட்டும்தான். நீ எல்லாம் நமிதாவை கட்டி பிடிக்கும்னா காலோட கடப்ப பேசாம இரு. அதை தாண்டி மறைந்த நா முத்துக்குமார் கூட சொல்லாத ஒரு விஷயம், புருஷனா சொல்லுவியா சொல்ல மாட்டியா? அதை மட்டும் சொல். கவிஞர் யுகபாரதி கூட சொல்லாத ஒரு விஷயம், இங்க பாரு நிஷா, ஒரு அளவுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன். நடுவரஜி பாரு, எங்க பசங்க எல்லாம் எவ்வளவு வெயிட் பண்றாங்க. இருங்கண்ணே இருங்கண்ணே, தயவு செஞ்சு இருங்கண்ணே, ஒரு நிமிஷம் கோபப்படாதீங்க. நீங்க யாருன்னு நான் சொல்றேன், வேற யாரும் கிடையாது. கவிஞர் தாமரை கூட சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றேன், புருஷன் யார் தெரியுமா? யாரு இப்ப யாரு கேட்காம கிளாப் வரும்பாரு? யாரெல்லாம் சன்னு உதிக்கிறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் சன்னு உதிக்கிறதுக்கு முன்னாடி புரு காப்பியோட வந்து பொண்டாட்டிய எழுப்பி கொடுக்கறானோ அவன் தான் புரு சன். ஆமே, அப்ப விடிய காலத்துல எழுப்புறானா? டீ கடைக்காரன் மட்டும்தான் புருஷன். டீ கடைக்காரனா? அவன் எதுக்குடா 4:30 மணிக்கு புரு காப்பியோட வந்து எழுப்புறவன் புருஷன்னா? அப்ப சன்ரைஸோட வரவன் கொழுந்தனா? அடிமாமா சத்தியமா நல்லா சிரி பல்லு வளைக்கிட்டு சிரிக்கப்படாது, எலிசத்த வாடை அடிக்குது. பழிக்கு பழி. ஆனால் என்னைக்குமே பெண்கள் எப்பவுமே எங்களுக்காக சாமி கும்பிட மாட்டாங்க. உண்மைதானக்கா? தான் புருஷன் நல்லா இருக்கணும், வாச்சவன் மொட்டையோ சொட்டையோ லூஸோ, அந்த லூஸ் நல்லா இருக்கணும்னு எந்நேரமும் நம்ம சாமி கும்பிடுவோமே. இதே புருஷன் தான் வேணும்னு 10 நாள் 15 நாள் விரதம் கிடப்போம். நான் நேரடியாக கேட்டேன், ஏன் இப்படி சுற்றி வளைக்கிறேன்? 7 ஜென்மத்துக்கும் இதே மனைவி தான் வேணுங்கிற ஆண்கள் கைத்துக்கும் பார்ப்போம். ஒரு நிமிஷம் நான் பின்னாடி பார்க்குறேன். கோவில் திருவிழா போல இருக்கு. உங்களை மாதிரி சுயநலவாதி நாங்க என்ன முறப்பு செய்ய கலவாண்டுருவேன். உங்களை மாதிரி சுயநலவாதி நாங்க கிடையாது. இப்ப செக் பண்ணி பாரு கேளு, இவளுக்கு தூக்குவாளுகளா தூக்க மாட்டாளுங்கிற தெரியல. கை தட்டுறதுக்கே கலவாண்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இந்த ஏரியாவை கேப்போம், எக்கா தூக்குறியா? சரி என்னமோ கேக்குறேன், தூக்கிடுது. பாட்டி புழு கலர் சேல தூக்கிடு. யாரெல்லாம் உங்க புருஷன் போட்டாவா மணி பர்ஸ் செல்போனு ஹேண்ட்பேக்ல வச்சிருக்கா? கை தூக்கு பாப்போம். முதல்ல நீ வச்சிருக்கா? அவனை வீட்டுல வச்சிருக்கதே பெருசு பேசாமரியா. இல்லை, ஒரு அக்கா தூக்கல, ஒரு அக்கா முட்டு கொடுக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரியுமா, எல்லா நேரத்துல நான் எங்கள் வீட்டுக்காரர் திட்டலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் அவர் பெருமையாக சொல்கிறேங்க. சொல்லுமா, எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது, பார்த்தா அப்படி தெரியாது. 80 வருஷம் மாதிரி தெரியுது. சரி இப்போ 8 வருஷம் ஆச்சு. கல்யாணத்தன்னைக்கு நான் தான் அவருக்கு ஃபோனு கிஃப்ட் கொடுத்தேன். ஓ, நான் தான் கொடுத்தேன். ஃபோனு கூட விதி இல்லாமல் தான் வந்தாங்க. ஃபோனு நான் வாங்கி கொடுத்தேங்க. நானே என் ஃபோட்டோவை செல்ஃபி எடுத்து வால்பேப்பரில் வச்சு கொடுத்தேன். 8 வருஷம் ஆச்சு தம்பி. இந்த நிமிஷம் வரைக்கும் மாத்தலை சார். அப்படி ஒரு காதல் சார் அவருக்கு என் மேலே. மாத்தலை? அந்த ஆளுக்கு மாற்ற தெரியாது. அவனும் யார்ட்டையாவது கொடுத்து மாத்திரலான்னு போவான். கடைக்காரன் வால்பேப்பரில் என் ஃபோட்டோவை பார்த்தவங்க தூக்கி எரிஞ்சிருவான். அப்படி நினைக்காத. இப்படி ஒரு கலர் இன்ன வரைக்கும் என் பொண்டாட்டி போட்டோ பர்சல வச்சிருக்கேன். அண்ணி மேல உனக்கு காதல், எந்த பிரச்சனை வந்தாலும் இதை எடுத்து பார்ப்பேன். ஓ மை காட், இதை விட வாடா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட போகுது. ஆனா ஒரே விஷயம் தெரியுமாண்ணே, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்கள் எல்லாருமே பெண்களை தப்பா நினைக்கிறீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஏதோ புடவைக்காகவும் நகைக்காகவும் உங்களை போட்டு நச்சரிக்கிறோம் நினைக்காதீங்க. பெண்களுக்கு யாரை தெரியுமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? யாரை பிடிக்கும்? அதுக்கே அப்படி வர்ற, அதான் கேக்குறேன். பெண்களுக்கு யாரை தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? தனக்கு தங்க வாங்கி கொடுக்கற புருஷனை விட 350 ரூபா. நிசா பிச்சைக்காரி தான். தனக்கு தங்க வாங்கி கொடுக்கற புருஷனை விட தன்னை தங்கமா பாத்துக்கிற புருஷனை தான் ஏன் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? ஐயோ ஐயோ, அது ஏன் புரிய மாட்டேது உங்களுக்கு? இந்த உல்டாலாம் ஏண்ட விடாத. அப்புறம் எதுக்கு போன அச்சத்துக்கு போய் சண்டை போட்டியா? என்ன லூசு பாயில கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன, நான் தானே கூட்டிட்டு வந்தேன். என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க?
ஒட்டியானா? இந்த இடுப்புக்கு ஒட்டியானம் போட்டா எவ்வளவு அழகா இருக்கு. எந்த ஊர்ல குட்டி அன்னைக்கு ஒட்டியானம் போட்டாங்க? ஆனா ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். எப்பவுமே வாழ்க்கையில குடும்பத்துல சண்டை வராம இருக்கணும்னா மனைவியை பாராட்டணுங்க. ஓ, பாராட்டு. இங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட கேக்குறேன், யாரெல்லாம் உங்க மனைவிக்கு செல்ல பேர் வச்சு வீட்டுல கூப்பிடுவீங்க? அவங்க உங்க மனைவிக்கு அது குறிப்பா வேணும். நம்மால் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வைப்பான். நீங்க வெளியில இருந்து உங்க பொண்டாட்டி எப்படி தெரியுமா கூப்பிடணும்? ஒருவேளை உங்க பொண்டாட்டி பேரு அன்னலட்சுமி அப்படின்னு இருந்தா அண்ணோ, ஒருவேளை உங்க பொண்டாட்டி பேரு சந்திரலேகா அப்படின்னு இருந்தா சந்து வந்து, ஒருவேளை உங்க பொண்டாட்டி பேர் பவளக்கொடின்னு இருந்தா பவளோ பவளக்குட்டி பன்னிக்குட்டி. உன் பொண்டாட்டி பேர் என்ன? என் பொண்டாட்டி பேர் சங்கீதா. நீ எப்படி தெரியுமா கூப்பிடணும்? சங்கி மங்கி. கரெக்ட், இது சங்கி அது மங்கி, நல்லா செட்டு சேர்த்து விட்டுருக்காங்க. சரி, உன் புருஷன் உன்ன எப்படி கூடுவாரு? என்ன வைக்கமா? நானும் பெண் தானே. எப்படி நம்பர், ஆதார் கார்டு வச்சிருக்கியா? ஆதார் கார்டுல அனுஷ்கா கூட என் கலர்ல தான்டா இருக்கும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வீட்டுக்குள்ள இருப்பேனா மாமா வெளியில இருப்பாரா? நீ வீட்டுக்குள்ள இருப்ப, மாமா தெருவுல இருப்பார். நான் வீட்டுக்குள்ள இருப்பேன், மாமா வெளியில இருப்பார். தெருவுல இருப்பார். நான் வீட்டுக்குள்ள இருப்பேன், மாமா கட்டனனிக்கே அவர் தெருவுக்கு வந்துட்டார். பரவாயில்லை விடுனே. நான் உள்ள இருப்பேன், மாமா வெளியில இருப்பார். நான் வேற அழகா இருப்பேனா? அதை மட்டும் வேணாம், காமெடி பண்ணு, அது வேண்டாம். நான் உள்ள இருக்கும் போது மாமா என்னை பார்த்து எவ்வளவு அழகா கூப்பிடுவார் தெரியுமா? எப்படி கூடுவாரு? நிஷுமா. வேற மாதிரி காதல உழுவுத ஸ்மெல் அடிக்கலாம். பாட்டியோட பேரு குஞ்சரம்பாள். எப்படி சுருக்கிறது? மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கறது, புடவை வாங்கி கொடுக்கறது மட்டும் சந்தோஷம் கிடையாது, வாழ்க்கை முழுவதும் அவளிடம் அன்பு காட்டி அவ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அதை பெருசா பாராட்டி பாருங்களே, வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப குட்டியான வாழ்க்கை, அதுல அதிகபட்சம் நீங்கள் பணம் கொடுத்து வாழ வேண்டாம், அன்பை கொடுத்து கொடுத்து வாழுங்கள், உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். நிறைய கூட்டம், இவ்வளவு சிறப்பாக இந்த இளைஞர் மன்றம் ரெண்டு பெரியவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்திருக்குன்னா அவங்க இளைஞராக இருக்கும் போது ஆரம்பிச்சது. அவங்க இன்னமும் மனதால இளைஞர்களா தான் இருக்காங்க, அந்த நிகழ்ச்சி இவ்வளவு சக்சஸா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய எங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நாங்க அடுத்த சுற்றுல வருவோம், ராமரண்ணா கூட வந்து பண்ணுவோம்னு சொன்னீங்க. எல்லாம் இதே மாதிரி உட்காந்து மிகப்பெரிய ஜாம்பவான் எங்களுடைய பாக்கியராஜ் சாரை பாக்குறது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க. அவ்வளவு பிஸி ஷெடியூல்லையும் இந்த நாடகத்திற்காக அவர் இவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்து வந்திருக்காங்கன்னா, அதுவும் இந்த எம்ஜிஆர் சார் மாதிரி ஆடும் போது அவர் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவு சந்தோஷம். எம்ஜிஆர் சார் வந்து அமெரிக்கால இருந்த போது அவர் வந்து உயிரோடையே இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப பார்த்த முதல் ஒரே ஒரு ஆளை தான் அனுமதிச்சாங்க. அந்த மனிதர் வேற யாரும் இல்ல, உங்கள் முன்னால் அமர்ந்திருக்க பாக்கியராஜ் சார் மட்டும்தான் போய் பார்த்தாரு. மிகப்பெரிய கலைஞர், அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதரை நாம எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். நாங்க மறுபடியும் வருவோம். எந்திரிச்சு போவாத புழுக்கரை சொல்றார். உட்காரு, உட்காருமா?